வணக்கம். வர்ச்சுவல் எம்சி தமிழரசன் இயர் ஃப்ரம் சென்னை. சென்னை வெண்ட் எம்சிஸ், சென்னை வெண்ட் என்டர்டெய்னர்ஸ் அண்ட் சென்னை வெண்ட் ப்ரொஃபஷனல்ஸ் உடைய ஃபவுண்டர் அண்ட் ஆல்சோ இப்போதைக்கு ஆன்லைன் ஆங்கர் அண்ட் ஆல்சோ ஆன்லைன் ஈவெண்ட் ஆர்கனைசர். ஆன்லைனில் நான் வந்து கண்டென்ட் ஷேர் பண்ணும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, கண்டென்ட் வந்து இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாமே, நீங்கள் வந்து லைக் டிசைன் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம், நீங்கள் வந்து நிறைய எடிட் பண்ணலாம், இதெல்லாம் சொல்லுவாங்க. அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே எல்லாருடைய ஃபீட்பேக்கும் வந்து நான் தலை வணங்குறேன். தேங்க்யூ ஆல் ஃபார் த ஃபீட்பேக், உங்களுடைய ஜென்யூன் கேர் அண்ட் ஜென்யூன் ஃபீட்பேக்காக. பட் நாங்கள் வந்து ஒரு ஸ்டைலில் ஒர்க் பண்ணிட்டு அதுக்காக நீங்கள் ஃபீட்பேக் கொடுக்காதீங்கன்னு சொல்ல டெஃபினெட்லி யூ கேன் கீப் ஷேரிங் யர் ஃபீட்பேக். பட் அவ்வளோ யூஸ்வலி வந்து நாங்கள் எப்பவுமே சொல்லுறது என்னென்னா, எங்ககிட்ட நல்ல வழக்கமாக நம்ம எல்லாருக்குமே என்னென்னா, நம்ம வந்து எல்லாருமே வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ராசஸ் அப்படின்றது கிடையாது, ஒரு கோல் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கும், ஒரு ஒரு ப்ரொஃபஷனுக்கும், ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கும் கோல் இருக்கும். அந்த கோலை நோக்கி தான் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட கோல் என்னவோ அதை வச்சு அவங்களுடைய டாஸ்க் பிரியும். ஸோ பேசிக்கலி நம்ம என்ன பண்ணோம்னா, ஃபஸ்ட் நம்மளோட கோல், வெதர் இட்ஸ் அ ப்ரொஃபஷனல் கோல் ஆர் அ பர்சனல் கோல், அதை பேஸ் பண்ணி நம்ம என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ண போகிறோம், அதில் என்னென்ன டாஸ்க் இருக்குன்னு பிரித்து அப்படி தான் நம்ம பண்ணுவோம். அப்போ அதே மாதிரி எல்லா விஷயத்துக்குமே வந்து நம்ம ப்ரையாரிட்டி வந்து வச்சிருப்போம். ஓகே, இதை நம்ம ஃபஸ்ட்டு முடிக்கணும், அது அப்புறமா முடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், பல நேரத்தில் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் நான் ஒர்க் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பேர் இல்லை வாட்ஸ்அப்பில் இந்த ஃபீச்சர் வந்தால் நல்லாயிருக்குமே, இல்லை ஃபேஸ்புக்கில் இந்த ஃபீச்சர் வந்தால் நல்லாயிருக்குமேனு ஃப்ரெண்ட்ஸை நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்போ நான் கொடுக்கக்கூடிய பதில், இன்ஃபேக்ட் நம்ம இதை யோசிக்கிறோம் அப்படின்னும் போது ஃபேஸ்புக் யோசிக்காமையாக இருப்பாங்க, இல்லை வாட்ஸ்அப் யோசிக்காமையாக இருப்பாங்க அப்படின்னு நினைப்போம். மேபி சில விஷயங்கள் அவங்க வந்து விட்டு போயிருக்கலாம், பட் மெஜாரிட்டி ஆஃப் த திங்ஸ் கண்டிப்பாக யோசிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க ஏன் பண்ணலை அப்படின்னா, அவங்களுக்குன்னு ஒரு ப்ரையாரிட்டி வச்சிருப்பாங்க. ஓகே, ஃபங்க்ஷனாலிட்டி வைஸ் திஸ் கம்ஸ் இன் அண்டர் தி டாப், திஸ் கம்ஸ் இன் த டாப், அடுத்தது இது, அதுக்கப்புறமா இது. ஃபார் எக்ஸாம்பிள், சின்ன சின்ன விஷயங்கள்ல மேபி எனக்கு இப்போதைக்கு ஞாபகம் வரல, நான் ஃபியூச்சரில் ஞாபகம் வந்தால் சொல்கிறேன், இந்த ஃபங்க்ஷனாலிட்டி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் நிறைய விஷயங்கள் நானே வந்து யோசிச்சிருந்திருக்கேன். அப்போ அப்படி இருக்கும்போது இது ஏன் வாட்ஸ்அப்போ இல்லை ஃபேஸ்புக்கோ பண்ணலாம் அப்படின்னா, அவங்க ஹை ப்ரையாரிட்டி ஒர்க்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வருவாங்க, இல்லை இது வராமல் கூட போகலாம். அப்போது அவங்களுக்குன்னு ஒரு விஷன் வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க கம்பெனி, இதுதான் நான் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் எவ்ரி கம்பெனி வில் ஹாவ் தர் விஷன் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் ஹாவ் இஸ் கோல் ஆர் தி விஷன். அந்த வகையில் வந்து நாங்கள் ஆன்லைன் மார்க்கெட்டிங் பண்ணும்போது பேசிக்கலி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எடுத்தோன்னே நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் ஆகணும், அதுக்கப்புறம் வந்து யூ கேன் ஃபோக்கஸ் ஆன் தி டிசைன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நம்ம ஒரு லாக்டவுன் பீரியட் ஆரம்பிக்குது, லாக்டவுன் பீரியட் ஆரம்பிக்கும் போதே அன்னிலேருந்தே நான் வந்து குவாலிட்டி கண்டென்ட் ஃபோக்கஸ் பண்ணணும், டிசைனில் ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் பண்ணுறேன் அப்படின்னா, மேபி என்ன ஆகுனா, நான் ஒரு கண்டென்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்கு 2 நாள் 3 நாள் ஆகலாம், இல்லை சில நேரத்தில் 1 வாரம் கூட ஆகலாம். பட் அதுவே நான் குவாலிட்டி வைஸோ இல்லை வந்து அந்த டிசைன் வைஸோ யோசிக்காமல் டக்கு டக்குன்னு வீடியோ ஷூட் பண்ணேன்னா, நான் உட்காந்து என்னோட மொபைல் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா, அது ஃபேஸ்புக் லைவ் ஆகட்டும், இல்லை ஜூம் கால் ஆகட்டும், இல்லை நார்மலான ஒரு வீடியோ ஆகட்டும், அடுத்தடுத்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். நிறைய நேரத்தில் என்னோட தம்னெலாம் கூட பார்த்துப்பீங்க, ஸ்க்ரீன்ஷாட்ஸ் பார்த்துப்பீங்க, உட்காந்துனா ஒரு 10-15 வீடியோ அடுத்தடுத்து பேக் டு பேக் ஷூட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஆனால் அதுவே ஒரு வீடியோ எடிட் பண்ணணும் அப்படின்னா, சில நேரத்தில் 1 ஹவர் ஆகலாம், இல்லை 2 ஹவர்ஸ் ஆகலாம், இது மாதிரி உட்காந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, ஸ்டார்டிங்கில் நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு என்னன்னா, நான் போட்டால் வந்து பர்ஃபெக்டாக தான் போடுவேன், பக்கா டிசைனோட தான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் வந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அவங்க அதை அப்லோடே பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுதான் உண்மையாக இருக்கும், நிறைய நேரத்தில் அவங்க பெஸ்ட்டு டிசைன் கொடுக்கணும்னு சொல்லி டிலே பண்ணி ஒர்க்கே பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் அது எங்களோட ஹேபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் டிசைனுக்கு முன்னாடி எடுத்தோடனே என்ன கண்டென்ட் நம்ம ரெடி பண்ணமோ அது உடனே மார்க்கெட்டுக்கு போயிடணும், எவ்வளோ சீக்கிரம் போனோமோ அவ்வளோ சீக்கிரம் அது போயிடணும், அதுக்கப்புறம் உட்காந்து வி கேன் ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் த டிசைன். ஸோ இது 2-3 விதமாக நான் ஒர்க் பண்ணுவேன். என்ன அப்படின்னா, எடுத்தோன்னே ரா கண்டென்ட் வந்து, ரா கண்டென்ட் போது அட்லீஸ்ட் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கணும், அதாவது அதுக்காக ரொம்ப ஒரேடியாக வந்து ரொம்ப புவர் குவாலிட்டி வீடியோ வைஸாக இருக்கட்டும், இல்லை கண்டென்ட் வைஸ் ஆகட்டும், ரொம்ப புவர் குவாலிட்டி கொடுக்கக்கூடாது, டீசெண்டாக பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்குது அப்படின்னா தட்ஸ் குட். அதுக்கடுத்து நம்ம ஹை லெவல் குவாலிட்டி போகலாம், டிசைன் ஆகட்டும், லுக் அண்ட் ஃபீல் ஆகட்டும். அப்போ பேசிக்கலி வென் இட்ஸ் குட் எனஃப் டு ஃப்ளோட் இந்த மார்க்கெட், அதை நான் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உட்காந்து எனக்கு டைம் வந்ததுன்னா, நான் உட்காந்து வந்து என்னோட டிசைன்லையும் சரி, அதில் எடிட்லையும் சரி உட்காந்து ஒர்க் பண்ணுவேன். இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு ஓகே டிசைன் ரெடி ஆகிடுச்சு, எடிட் ஒர்க் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா, இதை என்னோட இன்னொரு யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணுவேன், இல்லை அப்படின்னா என்னோட பழைய வீடியோ டெலிட் பண்ணிட்டு கூட அப்லோட் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் மை நியூ வீடியோ இஸ் ரெடி, பழைய வீடியோ டெலிட் பண்ணலாமே தவிர, நியூ வீடியோ ரெடி ஆகட்டும் ஆகட்டும் அப்படின்றதுக்காக பழைய வீடியோ அப்லோட் பண்ணாமல் இருந்தால் பல நேரத்தில் நம்ம அதை அப்லோட் பண்ணாமல் விட்டுட்டு போயிடும். ஸோ இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் எப்போவுமே கண்டென்ட்டை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். லைக் மார்க்கெட்டிங்கில் சொல்லுவாங்க, கண்டென்ட் இஸ் கிங் அண்ட் மார்க்கெட்டிங் இஸ் குவீன் அப்படின்வாங்க. ஸோ அந்த வகையில் வந்து நம்ம வந்து எப்போவுமே கண்டென்ட் எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால் ரெடி பண்ண முடியுமோ ரெடி பண்ணி புஷ் பண்ணிகிட்டே இருக்கணும் மார்க்கெட்டில், வேலெல்லாம் வந்து நம்ம டிசைன் பண்ணிகிட்ருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் எனக்குன்னு ஒரு ரேஷியோ வச்சிருப்போம், ஒரு 10 கண்டென்ட் போடுறேன் அப்படின்னா, அதில் ஒரு கண்டென்ட் வந்து உட்காந்து எடிட் பண்ணி டிசைன் பண்ணிலாம் போடும். என்னோட வீடியோஸ்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரா வீடியோஸாக நிறைய போவாங்க, எடிட்டே இருக்காது. சில வீடியோஸில் பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் வீடியோஸ்லாம், தம்ப்நெயில் ஃபோட்டோஸ்லாம் போட்டிருப்போம், உள்ளே எடிட் பண்ணியிருப்போம், நாங்கள் வந்து லைக் வெப்சைட் அட்ரஸோ இல்லை பேனர் இல்லாமல் போட்டிருப்போம், மியூசிக் ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த வகையில் வந்து விவ் ஏபிள் டு ப்ரொடியூஸ் போத் த கண்டென்ட். ஆனால் பல பேர் பண்ணக்கூடிய தப்பு என்னன்னா, பெஸ்ட்டு கண்டென்ட் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எந்த கண்டென்ட் மேலே ரிலீஸ் பண்ணாமல் அவங்களோட கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ஜீரோவாக இருக்கும், இல்லை அப்படின்னா பெஸ்ட் கண்டென்ட் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வாரம் இல்லை மாதம் ஒரு கண்டென்ட் தான் ரிலீஸ் ஆகும், அது உங்களுக்கு எஸ்இஓக்கோ இல்லை ஃபர்தர் மார்க்கெட்டிங்கோ அது சப்போர்ட்டும் பண்ணாது.
ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்லைனில் போய் நீங்கள் தேடி பாருங்கள், எத்தனை இடத்துல வந்து நீங்கள் தேடும்போது நீங்கள் வந்து ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் ஒரே ஒரு ஃபோட்டோ தான் பார்க்குறீங்க, இல்லை கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்குது, அதுக்காக ஒரேடியாக போர் கிடையாது. அகைன் சொல்கிறேன், ஓரளவு குவாலிட்டி கம்மியாக இருக்குது, பட் ஒரு 10-15 இடத்துல அந்த பர்சன் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நீங்கள் யாருக்கு பிஸ்னஸ் கொடுப்பீங்க அப்படின்றத நீங்கள் பாருங்கள். ஸோ அந்த வகையில் இனிஷியலி மை சஜஷன் உட் பி ஃபோக்கஸ் ஆன் தி குவான்டிட்டி, பேரலி ஃபோக்கஸ் ஆன் தி குவாலிட்டி. ஆஸ் ஒன் நான் எங்கேயுமே குவாலிட்டி முக்கியம் கிடையாதுன்னு சொல்றது கிடையாது, பட் தட் கம்ஸ் அண்டர் தி செகண்ட் ப்ரையாரிட்டி சில நேரத்தில். பட் நீங்கள் வந்து ஒரு டாப் நாச் கிளைண்ட் உங்களுக்கு கிடைச்சிட்டாங்க, அவங்ககிட்ட நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னா அப்போ கண்டிப்பாக குவாலிட்டி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். அங்கே போய்ட்டு வந்து நீங்கள் குவான்டிட்டி வச்சு நீங்கள் சப்ஸ்டான்ஷியேட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் என்ன மார்க்கெட்டில் ப்ளே பண்ணுறீங்க, நீங்கள் என்ன விஷயத்தை நோக்கி பண்ணுறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிராண்டிங் முக்கியம், ஒரு டாப் நாச் கிளைண்ட் முக்கியம்னு நினைக்கிறீங்கன்னா யூ ஹவ் டு ஃபோக்கஸ் ஆன் தி குவாலிட்டி. இல்லை எனக்கு இப்போதைக்கு பிஸ்னஸ் நடக்கணும், பிஸ்னஸ் ரொட்டேஷன் இருந்துகிட்டே இருக்கணும், எனக்கு கிளைண்ட்ஸ் நிறைய பேர் வந்துட்டே இருக்கணும், என்னால் எடுக்க முடியாத அளவுக்கு என்கொயரிஸ் வந்துட்டு இருக்கணும்னு நினைக்கும் போது யூ ஹவ் டு ஃபோக்கஸ் ஆன் தி குவான்டிட்டி. அந்த என்கொயரி வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த பிஸ்னஸ் கைமாற்றி விட்டு உங்களுக்கு டைம் கிடைக்கும், மணி ரொட்டேஷன் இருக்கும், பேரலாக நீங்கள் வந்து குவாலிட்டியில் ஃபோக்கஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் காசு கொடுத்து டிசைனர் கூட ஹையர் பண்ண முடியும். ஆஸ் ஆஃப் நோ எனக்கு நானே இது எல்லாமே நான் பண்ணிக்கிறேன், பட் நாளைக்கு வந்து நான் பண்ணக்கூடிய மார்க்கெட்டிங் மூலமாக நல்ல பிஸ்னஸ் நடக்குது அப்படிங்கும்போது டெஃபினெட்லி கேன் ஹையர் டிசைனர். அப்போ அவங்ககிட்ட வந்து வீடியோ கொடுத்துருந்தாங்க, நீங்கள் எல்லாம் எடிட் பண்ணி கொடுக்கணும், நான் கொடுக்க முடியும். ஸோ திஸ் வாட் ஐ வாண்ட் டு ஷேர் இயர். இஃப் யூ லைக் டு காண்டாக்ட் மீ, கேன் காண்டாக்ட் மீ ஆன் மை மொபைல் நம்பர் 9003087198, ஆல்ரேட் நம்பர் 8610257395. எங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெர்ச்சுவல் இவெண்ட் எம்சிஸ் அப்படின்ற வெப்சைட் விசிட் பண்ணலாம், இல்லை எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜ் வெர்ச்சுவல் இவெண்ட் எம்சிஸ் அப்படின்ற பேஜை நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா ரெகுலர் அப்டேட்ஸ் கிடைக்கும். எங்களுடைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா வெர்ச்சுவல் இவெண்ட் எம்சிஸ் அப்படின்ற யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கலாம். ஆல்சோ சென்னை இவெண்ட் எம்சிஸ் அப்படின்ற யூடியூப் சேனல் போய் பார்க்கலாம், அதில் கிட்டத்தட்ட 2500+ வீடியோஸ் இருக்குது, அதை பார்த்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு வீடியோஸ் பிடிச்சிருக்கு, எந்த வீடியோஸ் பிடிச்சிருக்கு, எந்த வீடியோஸ் என்ன பெட்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி, வாழ்க வளமுடன்.